வணக்கம் மகளே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாருனா புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பார்த்து இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க இப்போ கண்டென்ட் போவோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கிங் ஆஃப் கோத்தா திரைப்படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதனுடைய லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு அப்டேட், ஆல்ரெடி எல்லோரும் அந்த டைட்டிலையும் பார்த்துருப்பீங்க, அந்த தமிழையும் பார்த்துருப்பீங்க, விடாமுயற்சிக்கான ஒரு அப்டேட் வந்து கம்மிங் ஜூன்னு சொல்லலாம். என்னடா நீங்கள் கேட்கலாம்னா, படமே ட்ராப் பண்ண போகிறாங்க, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மாற போதான், நிறைய விஷயங்கள் வருது, நீ என்ன கம்மிங் ஜூன் அப்டேட்னு கேட்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். படம் வந்து ட்ராப்லாம் இல்லைங்க, ப்ரொடக்ஷன் ஹவுஸும் மாறலாம் போகாது. நம்ம அஜித் சார் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான் பார்த்திங்கன்னா அவருடைய ஃபாதர் வந்து பார்த்திங்கன்னா தவறி இருந்தாங்க. ஸோ அதுலேருந்து அவர் வெளியே வரது கொஞ்சம் டைம் எடுத்ததுங்க. ஸோ அந்த டைம்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கிரிப்ட் கேட்டார், ஸ்கிரிப்ட் கேட்டு ஒரு ஸ்கிரிப்டை ஃபைனலைஸ் பண்ணி முன்னாடியே பண்ணார். அதுக்கு முன்னாடியே அதுக்கப்புறம் வந்து இந்த இஷ்யூஸ்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ இந்த ஸ்கிரிப்டை பிடிக்கலன்ட்டு அதுலேருந்து அந்த டைரக்டர் வெளியே போனால் அதுக்கப்புறம் மகிழ் திருமணி அவர்கள் வந்தார். அந்த ஸ்கிரிப்டை அந்த ஒன்லைனை ஓகே பண்ணி அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி வச்சு ஒரு ஃபுல் ஃப்ளெஜில் பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி இப்போ பவுண்டிங்காக ரெடி பண்ணிட்டாங்கலாம் சொல்கிறாங்க. அந்த ஒரு டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு பிரேக் தேவைப்பட்டுச்சுங்க அவருக்கு. ஏன்னா தந்தை வந்து இப்போ அவர் கூட இல்லைன்னு சொல்ல யாராலும் சட்டுன்னு ஏற்றுக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் ஒரு டைம் பீரியட் வந்து அவர் ஒரு பிரேக் எடுத்தார். ஸோ அந்த பிரேக்கை இப்போ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேக் டு சென்னைன்னு சொல்லிட்டு நம்ம தலை அவர்கள் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகிட்டாருங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த விடாமுயற்சிக்கான வந்து நிறைய டாக்ஸ் வந்து அப்பப்போ வரும், பட் இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நம்ம சுபாஷ் கரன் அவர்கள் இருக்காங்கல்ல, ஸோ இந்த வர ஆகஸ்ட் 26 பார்த்திங்கன்னா அவரே சென்னைக்கு வராருங்க. ஏன்னா ஆகஸ்ட் 26 பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் 170 அந்த பூஜை வந்து போடுறாங்க. ஸோ அதில் கலந்துக்கிறதுக்கும் அண்ட் கூட இந்தியன் 2 இந்த ஒர்க்கை பற்றி சில விஷயங்களும் பேசுகிறதுக்கும் அண்ட் கூடவே இந்த விடாமுயற்சிக்கான அந்த பஞ்சாயத்தை தீர்வுக்கு கொண்டு வர்றதுக்காகவும் நம்ம சுபாஸ்கரன் அவர்கள் பார்த்திங்கன்னா லண்டன்லேருந்து இங்கே சென்னை வராரு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மாறப்போகுது, தலை வந்து இதோட அவர் கெரியர் அவ்வளோதான், அப்படிலாம் இல்லைங்க. அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு பயங்கரமான பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காரு. அவருக்கு இருக்கக்கூடிய இந்த ஃபேன் பேஸ் லெவல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூட முன்னணி ஆக்டர்ஸில் அதாவது தளபதி சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன் இவங்களும் இந்த டயர் 1 ஆக்டர்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டுங்க. இவருக்கு எப்படிங்க அவரோட கெரியர்லாம் போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம், அவ்வளோதான் இவர் உண்மையாக வந்து அவர் காலி அப்படின்னா நிறைய பேர் பேசுகிறீங்க, அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அவரை வச்சு பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர்ஸ்லாம் க்யூவில் நிற்கிறாங்க, அதுதான் உண்மை சரிங்களா. இப்போ இங்கேருந்து வேறு ப்ரொடக்ஷன் மாறினாலும் சரி, ஆனால் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் இப்படி விட மாட்டாங்க, இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டை நம்ம ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து வெளியே போகிறதுக்கு எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் விடாது. ஃபஸ்ட்டு அவங்க எதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்க பிஸ்னஸ் வைஸாக தான் பார்ப்பாங்க. இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இந்த ஆர்டிஸ்ட் பண்ணுறாருன்னா அப்போ கண்டிப்பாக நமக்கு ஒரு பயங்கரமான ப்ராஃபிட் இருக்குது மட்டும்தான் பார்ப்பாங்க. அவர் வெளியே விடணும்னு எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் வந்து நினைக்காது. அப்படியே விட்டாலும் லைகா ப்ரொடக்ஷன் விட்டு போகணும்னு நினச்சாலும் நம்ம ரெஜ்ஜைன் அவர்கள் விட மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்க உள்ளே வந்து எதனா ஒரு இன்வால்மெண்ட் கொடுத்து நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு எதனா விஷயங்கள் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம அஜித் அவர்களுக்கிடையே நம்ம ரெஜ்ஜைன் இந்த டீம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸாகவே இருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம துணிவு அண்ட் வலிமைக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாண்டிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம தலைவர்கள் பார்த்திங்கன்னா இப்போ சென்னைக்கு வந்துட்டாருங்க. ஸோ அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா இந்த படத்தினுடைய பவுண்டிங் ஸ்கிரிப்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மகிழ் திருமணி பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டாருங்க. ஸோ இப்போது வந்து இந்த படத்தினுடைய இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து பண்ணணும்னா செட் ஒர்க் பண்ணணும். இப்போ மிகப்பெரிய இந்த ஆர்டிஸ்ட்டோட இந்த ஒரு படங்கள்லாம் ஷூட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு செட் ஒர்க் போட்டு தான் எடுப்பாங்க அண்ட் ஆர்டிஸ்ட்டை ஃபைனலைஸ் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ இந்த படத்தினுடைய ஷூட் பார்த்திங்கன்னா செப்டம்பர் இல்லைனா அக்டோபரோட இந்த ஃபஸ்ட் வீக்கில் கூட வைக்கலாங்க. எனக்கு தெரிஞ்சு செப்டம்பரோட அந்த லாஸ்ட் வீக் இல்லைனா அக்டோபரோட இந்த ஃபஸ்ட் வீக் இதுக்குள்ளே இந்த படத்தினுடைய ஷூட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ஸிங் தான். பட் ஏன் சொல்கிறேன்னா இப்போ சுபாஷ் கரன் வராரு, இந்த பிரச்சனையெல்லாம் பேசி சால்வ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிஸ்ட்டை ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க ஷூட் போவாங்க. அந்த கேப்பில் இந்த ஒரு மாதம் 1.5 கேப்பில் இருக்கலாம், அதுக்குள்ளே நம்ம தலைவர்கள் பார்த்திங்கன்னா அவரோட இந்த கெட்டப்பு அண்ட் சில விஷயங்கள்லாம் அவர் இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆகுவார். ஸோ அது கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி ஒரு படம் கொடுத்தாச்சு, வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தா போதும்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அவர் பண்ணார். ஸோ அந்தளவுக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸும் பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக வந்து அவங்களுக்கு பாதிப்புலாம் இல்லைங்க. ரொம்ப எப்படி சொல்லணும்னா தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இவங்க தான் இவங்க ஒரு ஒன் ஆஃப் தி சொல்லலாம். இந்த ஏஜிஸ் ஆகட்டும், நம்ம ரெஜெயின் ஆகட்டும், அந்த கூட நம்ம லைக்காலாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பெரிய இருக்களுடைய அந்த படங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் பெருசாக எதுவும் ஒன்றும் இவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக நின்று நிதானமே எடுப்போமே சொல்லிட்டு தான் அந்த ஒர்க்கும் போகும். அது உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆர்டிஸ்ட்டோடையும் சரி, நம்ம இந்த டேரக்டர் நம்ம மகிழ் திருமணியோட அந்த விஷயமும் சரி, ஏன்னா நம்ம எவ்வளோக்கு அவ்வளோ பார்த்திங்கன்னா நம்ம மகிழ் திருமணியர்களுக்கு அந்த டைம் கொடுக்குறோமோ அவரோட இந்த ஸ்கிரிப்டை வந்து பயங்கரமாக வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் சரி, அதனுடைய அந்த மெருகத்துதல் இருக்குல்ல அதெல்லாம் வேறு லெவலில் பண்ணுவார். ஏன்னா அவருடைய டேரக்ஷன் ஸ்டைல் எல்லாருக்கும் தெரியும் எப்படி பண்ணுவார் சொல்லிட்டு அவசர அவசரமாக அவருக்கு வந்து நம்ம ப்ரெஷர் கொடுத்து பண்ணோன்னா ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எதனா ஒரு கோளாறுகள் கண்டிப்பாக வந்துடும். ஸோ அந்த கோளாறுகள் வரக்கூடாதுன்னா
எனக்கு தெரிஞ்சு தலை அவர்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு டைம் பீரியடும் எடுத்துருக்கலாம், கூடவே அவருடைய அந்த பர்சனல் ரீசன்க்கான அந்த பிரேக்கும் இருக்கும். ஸோ அவ்வளோதான், மற்றபடி வேறு எந்த ஒரு ரீசனும் இருக்காது. கண்டிப்பாக அதே ப்ரொடக்ஷன் ஹவுஸில் தான் நடக்கும், அதே ப்ரொடக்ஷன் ஹவுஸில் மிகில் திரும்பி அவருடைய இயக்கத்தில் தான் நம்ம தலை அவர்கள் நடிக்க போகிறாரு. நீங்கள் வேணால் பாருங்கள், கண்டிப்பாக அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் இல்லைனா அக்டோபருக்குள்ளே கண்டிப்பாக அந்த படத்தினுடைய ஷூட் ஸ்டார்ட் ஆகும். அடுத்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு சம்மர்லாம் இது பண்ண ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா பூஜை ஹாலிடேஸ்க்கு ரிலீஸ் பண்ணணும்னு இல்லைன்னா தீபாவளிக்கு தான். எனக்கு கேட்டிங்கன்னா தீபாவளி டேட்டை லாக் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக அவங்க ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு தரமான சம்பவம் தீபாவளிக்கு பண்ணலாம் நம்ம விடாமுயற்சி. ஸோ பொறுத்திருந்து பார்ப்பாங்க. அவ்வளோதான் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே, அதான் ரொம்ப முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.